மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒன்றும் இல்லை, எல்லோரும் வந்துட்டு விழா போடுறாங்க. வீட்டை சுற்றி காட்டுறது, காட்டை சுற்றி காட்டுறது, கிச்சனை சுற்றி காட்டுறதுங்க. அதான் சரி, நம்மளும் சும்மா எதாவது ட்ரை பண்ணுவோமே. என்ன ட்ரைனா, டெய்லியும் மோஸ்ட்லி வாக்கிங் போவேன் எங்கள் ஊருக்கு வந்தால். அந்த அது ஒரு ஸ்பாட்டு, அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வழியும் அந்த ஸ்பாட்டையும் காமிக்கலாமே தான். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு பேர் வந்து கோரின்னுவாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாரும் அவ்வளோ ஆள் நடமாட்டம்லாம் கம்மியாக தான் இருக்கும். அந்த பக்கம்லாம் உங்களுக்கு பனைமரம், அந்த பனைமரத்துக்கு அந்த பக்கம் கடல் இருக்கும். ஸோ இப்போ நான் போகிற இடமும் வந்துட்டு கோரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிளேஸு. அந்த கோரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஸோ அந்த கோரியோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு சின்ன கோபுரம்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாயிண்ட் மாதிரி. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு இந்த இதில் போயிட்டு வருவாங்க, போட்டில் வந்துட்டு மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போயிட்டு திருப்பி அவங்க வந்துட்டு கரை சேர்றதுக்கு, மீன் பிடிக்க போயிட்டு திருப்பி கரை சேர்றதுக்கு அவங்க வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் வரணும். அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இந்த கோரியை தான் வந்துட்டு ஒரு இதாக வச்சுப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பாயிண்ட், ஸோ திருப்பி வந்து கரெக்டாக சேரணுங்கிறது. ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க லைட் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லைட்டை வச்சு, லைட்டோட இதை வச்சு வந்து சேருவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி, ஆனால் இது அந்த மாதிரி லைட்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு நார்மல் சின்ன கோபுரம். வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிஸ்ட்டு பார்த்தீங்களாக்கும் அமைதியாக இருக்கும். நீங்களே இதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். எந்த வண்டி சத்தம், எந்த சத்தமும் இருக்காது. இந்த பனைமர இலையோட சவுண்டும் இந்த கடல் சவுண்டும் இது மட்டும்தான் இங்கே நல்லா கேட்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மயில் கூட்டங்களாக சுற்றும், நிறைய மயில் பார்க்கலாம். பக்கத்துலேயே நிறைய சுற்றுக்கும், சின்ன மயிலேருந்து பெரிய மயில் வரைக்கும். ஆனால் அதுவும் எப்படின்னா, யாராச்சும் ஆள் நடமாட்டம் வந்தால் நிற்க ஓடி போயிருங்க. அமைதியான பிளேஸ், இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக காற்றை வாங்கிட்டு கடலை பார்த்துட்டு நிம்மதியாக போகலாம். சிட்டி லைஃப்பில் பிஸியாக இருந்ததுக்கு இது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நிறைய பேர் வந்து சாப்பிட்றது வேறு லெவல், தூங்கிறது வேறு லெவல், சாப்பிடாமலே வேறு லெவல். இந்த வேறு லெவலுங்கிற வார்த்தையே சும்மா சும்மா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு வேறு லெவல் வேறு லெவலுங்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்க வேண்டியது இதுதான். அமைதியான இடத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது, அதுதான் உண்மையாலுமே வேறு லெவல் லைஃப்பில். அது அமையணும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்கிறது தான் உண்மையான வேறு லெவல். அட் லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த தூரத்தில் சின்ன ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதா? ஸோ அதுதான் கோரி. அதான் இங்கே தான் வந்துட்டு நான் ரெகுலராக வர்றது, வாக்கிங் வர்றதுக்கான இடம் பார்த்திங்களாக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். சுற்றி பார்த்திங்களாக்கும் ஒரு மணல் திட்டு. ஸோ ஜூம் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுதான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தூரத்தில் தெரியுதா? ஸோ அதுதான் கோரி. இன்றைக்கி வீக்கெண்ட்னால் கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க ஃபேமிலியோட. ஸோ மற்ற நாள்லாம் யாரும் அவ்வளோ இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஸோ அமைதியாக வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டைமை.
வாங்க போய் கிட்ட போய் பார்க்க காமிக்கிறேன் உங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதான் நான் அந்த சொன்ன கடல் கரையோரம் இருக்கிற கோரிங்கிற இடம். ஸோ இதான் அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் தெரியுதா உங்களுக்கு, இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டு தான் வந்துட்டு போட்டில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு ரிட்டன் வரதுக்கான இண்டிகேஷன் மாதிரி. ஸோ இங்கேருந்து போவாங்க, திருப்பி இந்த ஒரு கோபுரத்தை கணக்கு வச்சு தான் திருப்பி ரிட்டன் வருவாங்க. ஸோ பார்த்தீங்களாக்கும் நல்லா கடல் கரையை ஒட்டி இருக்குது. இங்கேருந்து செம்ம நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ கடற்கரையை ஒட்டி இருக்கு. இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அடிச்சு விட தெரியல. ஸோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இது அந்த காலத்தில் கட்டினது பார்த்தீங்களாக்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது எல்லாமே சுண்ணாம்பு அப்புறம் பெரிய கல் அந்த வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த சுண்ணாம்பு கலந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு இத்தனை வருஷம் புயல் மழை இந்த உப்பு காற்றுலலாம் தாங்கி நிற்கிது ஓரளவுக்கு. அப்படியே சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இதான் அந்த கோரி கோபுரம். ஆமாம், நிறைய புயல் இதெல்லாம் தாங்கி நிற்கிது, அந்த அளவுக்கு சாயாமல் கீழே விழுவாங்க. நல்ல ஸ்பாட்டு, ஈவினிங் நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லா காற்று இயற்கை காற்று ரசிச்சுட்டு இதையுமே நல்லா பார்த்துட்டு போகலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம்னா, நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த கோபுரம் பீக் டாப்பில் வந்துட்டு ஈகிள் வந்து உட்காரும் எப்போவுமே. ஸோ அது ஏன் வந்து உட்காருதுன்னு ஒன்றும் புரியல, நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஈகிள் வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு வழியாக வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்து எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. மேபி லைக் நெக்ஸ்ட் நான் வேறு ஏதாச்சும் ஸ்பாட்டுக்கு போனால் வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.